ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய கோர்சஸில் ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்போருந்து ப்ரைஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 5 ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ கோர்ஸ், ஒரு ஆல் இன் ஒன் கோர்ஸ்னால் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அதுக்குள்ளேயே சயின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ரிவிஷன் கிளாஸஸ், ரிவிஷன் கிளாஸஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாம் போக டெய்லி லைவ் கிளாஸஸ். ஸோ இவ்வளோ கண்டென்ட்டுமே அந்த ஒரு கோர்ஸ்லேயே கொடுத்துருப்போம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு இதை படிக்கிறாங்க அப்படின்னா, அதை மட்டும் படித்தாலே அடுத்து அவங்க கிளியர் பண்ணணும், அந்த லெவலுக்கு கண்டென்ட் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டைமுமே கண்டென்ட் எல்லாமே என்ன பண்ணியிருப்போம்னா, அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டீமோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இந்த பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறுதுன்னு கூகுளோடது சொன்னேன். ஸோ அப்போ இந்த பில்லிங் பாலிசிஸ் மாறுது, அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் டீம் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே மாறும்போது கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வந்து 1499 வச்சுருப்போம். ஸோ மே 5 பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு 200 or 300 வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு 2000 வரைக்குமே கோர்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இன்னும் வந்து ஃபைனல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, வெறும் 1499 ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, நீங்கள் ரயில்வே படித்தாலும் சரி, எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எந்த எக்ஸாமாக இருந்தாலும், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேட் 3, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎஃப், கான்ஸ்டபிள், எஸ்ஐன்னு எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ரயில்வேயோட சிலபஸ் எல்லாமே சேம் தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேட் 3 கொண்டு வந்தாங்க. ஸோ கிரேட் 3 சிலபஸாவது பழைய சிலபஸோட ஒத்துப்போச்சு. கிரேட் 1 வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதோட மேக்ஸ் சிலபஸே மற்ற எல்லாத்தையும் விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது போக இதில் கம்ப்யூட்டருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி வந்துச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இன்னும் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணும்போது எல்லா கண்டென்ட்டுமே அப்டேட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு டே ஆஃபே கிடையாது, ஒரு லீவே கிடையாது. சாட்டர்டே சண்டே கூட லீவ் கிடையாது. ஸோ இப்போ கூட எனக்கு வந்து ஃபீவர் தான். ஆனாலும் அந்த ஒரு ப்ரீவியஸாக 2 ஃபீவர் இருந்துச்சு. அந்த டைம்லையும் ரெக்கார்டட் கிளாஸஸில் கிளாஸஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த சாட்டர்டே சண்டே கூட டே ஆஃப் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டீம் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சியோட சிலபஸ் ரயில்வேயோட சிலபஸ்ல இருந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அது எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணி இது பண்ணணும். ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு டீமாக ஒர்க் பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணாதான் இந்த கோர்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பில்லிங் பாலிசிஸ் ப்ரைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுனால தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டேரெக்டாக ஜிபே பண்ண சொல்லும். ஸோ ஜிபே பண்ண சொல்லும்போது அவங்களுக்கு அந்த இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜ் அது எல்லாமே கம்மியாகும் அப்படின்ட்டு தான் ஜிபே பண்ண சொன்னோம். ஸோ ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன தான் ஜிபே பண்ணாலுமே கூகுளுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரு, டெக்னிக்கல் டீமுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது போக இப்போ கம்ப்யூட்டர் சிலபஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்டாஃப் வேற நம்ம வந்து இது பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 கம்ப்யூட்டர் கவர் ஆகும், அதே மாதிரி என்டிபிசிலையும் கம்ப்யூட்டர் கவர் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனி ஸ்டாஃப் வந்து இது பண்ண வேண்டியிருக்கு. லைவ் கிளாஸஸ்க்கும் இனி புதிய ஸ்டாஃப் வந்து போடுற மாதிரி இருக்கும், நியூ ஸ்டாஃப் வந்து. அப்போ எல்லாரும் ஒரு டீமாக இது பண்ணாதான் கோர்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக இது பண்ண முடியும். ஸோ அவ்வளோ டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் 1499 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ எல்லாமே டீம் மெம்பர்ஸ் அதிகமாயிட்டாங்க, டெக்னிக்கல் டீமு, அதுக்கப்புறம் கூகுளோட பில்லிங் பாலிசி எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இதனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வரையும் போகலாம். ஸோ அந்தளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, மேபி இப்போதைக்கு சொல்கிறேன், அந்த வரைக்கும் போகிறதுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு மே 5 என்ன ப்ரைஸ் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு 1699 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, மே 3, 4, 5 நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1499 தான். ஓகேவா? ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல், நீங்கள் எப்படி வந்து நான் ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேனோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க ஜிபே நம்பரோ அக்கௌண்ட் நம்பரோ கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 1499 பே பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை வெறும் 1499 நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, ரயில்வேயாக இருந்தாலும் சரி, நான் எதுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் யாருமே கோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ லைவ் கிளாஸஸ் டெய்லி இருக்குமா, வீக்லி டெஸ்ட் எல்லாமே இருக்குமா அப்படின்னு தெரியல. ஓகேவா? ஸோ 1499 நீங்கள் வந்து 10th ஸ்டூடெண்ட்டு, ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டோட டியூஷன் ஃபீஸ் கேட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு பெர் மந்த்தே 600-700 அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க, 500 அபோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ வெறும் 1499 ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குயிக்காகவே இந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்று ரெண்டு இது, ஒன்று வந்து ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வேலிடிட்டி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று May 5th சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஃபீவர். ஸோ அப்படி இருந்தாலுமே நான் வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஆப்பில் போய் டேரெக்டாக பே பண்ண வேண்டாம், நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா டீமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டீமோட வாட்ஸ்அப் நம்பரை நான் வீடியோவோட ஃபைனலில் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, ப்ரொசீஜர் வந்து இதுதான். ப்ளே ஸ்டோரில் போயோ இல்லை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையோ ஆப்போட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய மெசேஜில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரயில்வே, எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, ஏன்னா ரயில்வேயில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி என்ன பண்ணணும், எக்ஸாம் கிளியர் பண்ணி காட்டணும். நீங்கள் எல்லாருமே கேட்டிங்க, மேம் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், ரயில்வேலேருந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா மாட்டாங்களா, அந்த மாதிரி நிறைய ஒரு டிபேட்டே போயிட்டு இருந்துச்சு. ஸோ சொன்ன மாதிரி நீட்டாக கேலண்டர் இது பண்ணி என்டிபிசி எக்ஸாம் எந்த மந்தில் வரும், ஒவ்வொரு வருஷமும் இந்த மந்தில் என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் வரும், அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம்னா அது அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் வரும், ஏஎல்பி எக்ஸாம்னா இந்த மந்தில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு நீட்டாக அவங்க ஒரு கேலண்டரே கொடுத்துட்டாங்க. ஆர்பிஎஃப்னா இந்த மந்தில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளும் சரி எஸ்ஐயும் சரி எவ்ரி இயர் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும், கிடைச்சிருக்க வாய்ப்பை பயன்படுத்தி உள்ளே போயிடணும் ஈஸியாக. ஓகேவா? ஸோ அதனால் டெய்லி எஃபோர்ட் போட்டு படிங்க, டே அண்ட் நைட்டு படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். நமக்கு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரிலாம் டே ஆஃப் எதுவுமே வேண்டாம். நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் ஒரு முழு முயற்சியோடு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னா நம்ம ஆப்லேயே ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான ஒய்சிடி புக்ஸு, பினாக்கல் புக்கு, ஆர்பிஎஃபோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே இதிலேயே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதும் எப்படி வந்து அக்சஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நடக்கக்கூடிய லைவ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 to 10. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் லைவ் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லைஃப்பில் எக்ஸாம் லைவ் கிளாஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வாய்ஸ் வந்து டல்லாக இருந்தாலும் எதுவும் இது பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் சவுண்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து லைவ் கிளாஸில் டாபிக் வைஸ் டெய்லி என்னென்ன டாபிக் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறத லைவ் கிளாஸில் முந்தின நாளே சொல்லிடுவோம். ஸோ அந்த டாப்பிக்கை ரெக்கார்டட் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருவாங்க, அதை தான் லைவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தில் படித்தது எல்லாமே அந்த வாரத்தோட கடைசியில் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைஃப் டைம் வேலிடிட்டி. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும், மெட்டீரியல்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ தமிழ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே 1 by 1 ஒரு டீமாக உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ரெடி பண்ணி கிளாஸஸ் எல்லாமே வச்சுருக்கோம். தமிழ் மீடியம் தனியாக கிளாஸஸ் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் தனியாக கிளாஸஸ் இருக்கும். உங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும். நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ
திருப்பியும் சொல்கிறேன், ஸோ லைஃப் டைம் வேலிடிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். வெறும் 1499 ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ மே 5 ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு டாப்பிக்கில் மட்டும் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி இதில் படிச்சுக்கலாம். நீங்கள் ரயில்வே படிக்கிறீங்கன்னா இந்த ஃபோல்டரை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம் எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஒரு பிகினராக உள்ள வரீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு டாப்பராக மாறுறதுக்கான 180 ஸ்டடி பிளான், அதுபோக 90 ஸ்டடி பிளானு, ரிவிஷன் பண்ணுறதுக்கான பிளானு எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ் கொஷின் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கும். மற்றபடி நீங்கள் அரித்மெட்டிக்குள்ளே உள்ள போனீங்க அப்படின்னா அங்கே எல்லாமே என்னதான் இருக்கும், வேர்ட்ஸ் எல்லாமே மாறும். அதனால இங்கிலீஷ் மீடியம் தனியாக, தமிழ் மீடியம் தனியாக கிளாஸஸ் வந்து டீச் பண்ணியிருப்போம், ஓகேவா? ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சயின்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். ஸோ ஏன்னா இப்போ வந்திருக்க டெக்னீஷியனும் ஏஎல்பிலையும் சயின்ஸில் நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்கணும். ஸோ அதனால் அட்டை டு அட்டை சொல்லுவோம் இல்லையா 10th ஸ்டாண்டர்ட்லாம், அந்த மாதிரி தான் டீச் பண்ணியிருப்போம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு கடைசி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் தான் பண்ணணும், ஓகேவா? ஸோ நான் அந்த கோட்ஸை நிறைய டைம் யூடியூப்லேயே காட்டியிருக்கேன், ஆனால் நான் டெய்லியுமே பார்ப்பேன். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ரிப்பீட்டட் எஃபோர்ட் போடணும், ரிப்பீட்டடாக படிக்கணும். படித்ததே திருப்பி படிக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி திருப்பி படிக்கணும், டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போன டெஸ்ட்டில் எடுத்த கொஸ்டின் தான் இங்கேயும் வந்திருக்கும். ஆனால் போன டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 எடுத்துருவீங்க சால்வ் பண்ணுறதுக்கு, இந்த டெஸ்ட்டில் அது 1 மாறியிருக்கும். இதுதான் ஒரு முன்னேற்றம், ஓகேவா? அதுக்கப்புறம் அதை எப்படி 30 மாற்றணும் அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ ரிப்பீட்டடாக படிங்க, படித்ததே படிங்க. நிறைய சோர்ஸை தேடி வச்சுட்டு எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சோர்ஸை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக படிச்சுட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், 9044337935, ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா 7806854288, இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டைமே நான் சொன்னேன், கூகுளோட பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறுது. ஸோ லைஃப் டைம் வேலிடிட்டி எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு. ஸோ அந்த டைம் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த டைம் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் வெறும் 1499 ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இன்னும் டவுட் ஏதாவது இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். அது மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவால் ஒரு 3 வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு யூடியூப்லையும் கிளாஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ கரெக்டாக நம்ம ஆப்பில் இருக்க கிளாஸஸ் யூடியூப்ல இருக்க கிளாஸஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்ல இருக்கிறத மட்டும் படித்தாலே பாஸ் பண்ணிடலாமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்க. ஆனால் இங்கே என்ன இருக்காதுன்னா ஒரு கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும். நீங்கள் இப்போ ஒரு டாபிக் வந்து இப்போ ஆவரேஜ்னு ஒரு டாபிக் டீச் பண்ணியிருப்போம் அப்படின்னா அடுத்த டாபிக் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்ல இருக்கும், ஆனால் அதே சேனல்லையும் இருக்காது. எல்லா சேனல்லையுமே மேக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, மேக்ஸாக இருக்கட்டும் சயின்ஸாக இருக்கட்டும். ஸோ 1 or 2 டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. இப்போ ஃபோர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது சயின்ஸில் அப்படின்னா நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு சேனலுக்கும் போய் ஒவ்வொரு டாபிக் வந்து எடுத்தெடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். யூடியூப் பார்த்தும் படிச்சிடலாம், ஆனால் ஒவ்வொருத்தரோட டீச்சிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே ஒரு கன்சிஸ்டண்டாக கரெக்டான ஆர்டரில் ஒரு கிளாஸ் வேணும், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும், அதுக்கான ஸ்டடி பிளான் வேணும், டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஒரு கோர்ஸில் தான் ஜாயின் பண்ணணும். அது ஆன்லைன் கோர்ஸாகவும் இருக்கலாம், ஆஃப்லைன் கோர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மணி ரெடி பண்ண முடியாது. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்னால் ஒரு 1499 சொல்லப்போனால் 1500 நீங்கள் பே பண்ணால் போதும். அதே ஆஃப்லைன் கிளாஸ் போனீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 0 சேர்த்துக்கோங்க, 15,000-20,000 கேட்பாங்க. ஸோ அப்போ அவ்வளோ பணம் இல்லை, நானாக வீட்டில் உட்காந்தே படிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே இப்போ ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவோட தான் ரீசார்ஜ் பண்ணுவோம். 1 GB 2 GB ஒரு நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் இது பண்ணுவோம். அப்போ அந்த டேட்டாவை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃப்யூச்சருக்காக யூஸ் பண்ணுங்கள், ஓகே? ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு வெளியே போய் படிக்க முடியாது, ஆஃப்லைன் கிளாஸுக்கு ட்ராவல் பண்ணவும் முடியாது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கு இல்லை வேலைக்கு போயிட்டு படிக்க எனக்கு டைம் இல்லை, காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரியும் இருக்கும், இல்லை என் கையில் அவ்வளோ பணம் இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் போகிற அளவுக்கு என்கிட்ட மணி இல்லை அப்படிங்கும்போது ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஆன்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் கரெக்டாக உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம வந்து இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம ஆப்போட லிங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட காண்டாக்ட் நம்பர் எல்லாம்
எல்லாமே வீடியோக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ நீங்கள் மே 5 ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இந்த டைம் வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும், இல்லை லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வேலிடிட்டி வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ஒரு 1 வேலிடிட்டி. ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஸோ நீங்கள் அதே அமௌண்ட்டில் நீங்கள் 1499 ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆல்ரெடி உள்ள அமௌண்ட்டில் ஆஃபர் கொடுக்கும்போது ஒரு அமௌண்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களோட லைஃப் டைம் வேலிடிட்டி எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இனி மே 5 அப்புறம் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும், வேலிடிட்டியும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் மே 5 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எல்லா ப்ரொசீஜரும் சொல்லிடுவாங்க ஓகே. ஸோ டெய்லி படிங்க, வேற எதுவும் டவுட் இருக்குது, எக்ஸாம் பற்றி டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நாளையிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். யூடியூப்ல டெய்லி ஈவினிங் 7:00 வந்து வீடியோ வந்துடும், ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ அது மாதிரி டெஸ்ட் பேட்ச், ஆர்பிஎஃபோட டெஸ்ட் பேட்ச், ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆர்பிஎஃபோட டெஸ்ட் பேட்ச் வெறும் 299 தான். ஸோ ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஆர்பிஎஃபோட டெஸ்ட் பேட்ச்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.